வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ். செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய வீடியோவில் ஒரு சப்ஸ்கிரைபரோட சக்ஸஸ் ஸ்டோரி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். நம்ம சப்ஸ்கிரைபர் எனக்கு லெட்டர் போட்டிருந்தாங்க, அந்த லெட்டர் தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ மாத கடைசியில் செலவுக்கு பணம் இருக்காதான் கையில், அப்படி தவிச்சிட்டு இருந்தவங்க இப்போ மாதம் மாதம் 10,000 ரூபாய் சேர்க்குறாங்க ஒரு இல்லத்தரசியாக இருந்து. ஸோ எப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அவங்க நமக்கு லெட்டர் போட்டிருந்தாங்க அவங்களோட நிலைமையை சொல்லிட்டு, அதுக்கப்புறம் நம்ம சில மணி மேனேஜ்மெண்ட் டிப்ஸ் வந்து அவங்க ரிப்ளை பண்ணியிருந்தேன், ஒரு 3 டிப்ஸ் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த 3 டிப்ஸ் என்னென்ன, அதை அவங்க எப்படி ஃபாலோ பண்ணி இப்போ மாதம் மாதம் 10,000 ரூபா சேமிச்சுட்ருக்காங்க அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை பார்த்து உங்களுக்கு உங்கள் லைஃப்பில் சக்ஸஸ் ஆயிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம எனக்கு மெயில் பண்ணுங்கள். என்னோடய மெயில் ஐடி வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, settalks@gmail.com இருக்குது. ஸ்பெல்லிங்க்கு நீங்கள் மறக்காமல் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பாருங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட சப்ஸ்கிரைபரோட நிலமை என்ன, ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் இருந்த நிலமை என்ன அப்படின்னா, கணவர் வந்து வீட்டிற்கு 15,000 ரூபா தந்துடுவாங்களாம். ஓகேவா, இவங்களுக்கு 15,000 ரூபா கொடுத்துட்றாங்க. இவங்க வந்து அதில் வாடகை 9,000 ரூபா கொடுத்துட்டு மிச்சம் இருக்கக்கூடிய 6,000 மளிகை சாமான் காய்கறி பால் இதை வந்து இவங்க பார்க்கணும். ஆஸ் அ ஹவுஸ் ஒய்ஃபாக அவங்க பார்த்துக்கணும். 15,000 ரூபா கையில் கொடுத்துருவாங்க. அவர் எவ்வளவு சம்பாதிக்கிறாரு அப்படிங்கிற விவரம் அதில் போட்டிருந்தாங்க. பட் ஆனால் அதை வந்து நான் வெளியில் சொல்லலை. அவங்களுக்கு எவ்வளோ பணம் வரும் அப்படிங்கிறத மட்டும்தான் நான் இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். அவங்க கணவராக இவங்க தரக்கூடிய பணம் 15,000 ரூபா. இவங்களே வீட்டு வாடகை ஓனர்கிட்ட போய் 9,000 கொடுத்துருவாங்க. மிச்சம் இருக்கக்கூடிய 6,000 மளிகை காய்கறி பால் செலவை மட்டும் இவங்க பார்த்துப்பாங்க. மற்ற எல்லா செலவுகளையும் அவங்க கணவர் பார்த்துப்பார். அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை இருக்கிறாங்க, ஸ்கூல் கோயிங் சைல்டு தான். இவங்க 3 பேர் தான். இவங்க வந்து வாடகை வீட்டில் தான் இருக்கிறாங்க, சொந்த வீடு கிடையாது. இப்போ இந்த மாதிரி சமயத்தில் என்ன பண்ணுவாங்களாம், 9,000 ரூபா வாடகை கொடுத்தது போக மிச்சம் இருக்கக்கூடிய 6,000 பேக்கில் போட்டு வச்சுட்டு தேவைப்படுறப்ப மளிகை சாமான் காய்கறி பால் அப்போ இப்படியே எடுத்து செலவு பண்ணியிருக்காங்க. எப்படி அந்த காசு போகுதுன்னே தெரியாதான். மறுபடியும் 15-20 தேதிக்கு அப்புறம் போய் கணவர்கிட்ட கேட்பாங்களாம், அவரும் பணம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாராம். அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. யாருக்கிட்டையாவது கைமாத்தா ரெண்டு பேரும் வாங்கி அந்த மாதிரி செலவை சமாளிக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் தான் இருந்திருக்கு. அப்போ அவங்க ஹஸ்பண்டே சொல்லுவார், அவங்கள்ட்ட 15,000 ரூபா கொடுக்குறேன், 9,000 ரூபா வாடகைக்கு போயிருது, மிச்சம் 3 மளிகை சாமான் காய்கறி பால் இந்த 6,000 ரூபாய் வச்சோனால 3 பேருக்கு மேனேஜ் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்பாராம். ஏன்னா அவர் மற்ற செலவுகளை பார்த்துக்கிறாரு, பையனுக்கான ஃபீஸு சேர்க்குறாரு, மற்ற சேமிப்பை செய்கிறாரு. இப்போ இவங்க இடையில ஆக்சுவலாக கஷ்டமாக இருக்குது, பத்தலைன்னா அந்த சேமிப்பை தான் கரைக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாராம். ஸோ இவங்களுக்குள்ள சில நாள் பிரச்சனையே வந்திருக்குமா. ஸோ அதுக்கப்புறம் தான் இவங்க நம்ம சேனலை பார்த்துருக்குறாங்க, எப்படி வந்து பணத்தை சேமிக்கிறது, எப்படி சிக்கனமாக செலவு பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் சர்ச் பண்ணி பார்க்குறப்ப நம்ம சேனல் வீடியோ பார்த்துருக்காங்க. நிறைய வீடியோ அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஸோ அப்போ நமக்கு அவங்க மெயில் பண்ணியிருக்கிறாங்க, மெயில் பண்ணாங்க. ஓகேவா, இந்த மாதிரி என்னோடய சுச்சுவேஷன் இதுதான். இப்போ நான் சொல்லியிருக்கக்கூடிய அத்தனையுமே அவங்க லெட்டராக இங்கிலீஷில் தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் கலந்து கலந்து எழுதி நமக்கு ஒரு லெட்டராக போட்டிருந்தாங்க. அவங்களோட நிலமை தான் நம்ம ஃபஸ்ட்டு இப்போ சொல்லிட்டேன். ஸோ அவங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணேன், என்ன ரிப்ளை பண்ணேன், என்ன டிப்ஸ் கொடுத்தேன் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். அவங்களுக்கு நான் அவங்களோட மெயிலுக்கு நான் ஒரு 3 சேவிங் டிப்ஸ் வந்து ரிப்ளைவாக கொடுத்துருந்தேன். ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன் அப்படின்னா, 3 பேர் வந்து நீங்கள் வந்து இருக்கீங்க, 9,000 ரூபாய்க்கு வாடகை வீட்டில் இருக்கீங்க இல்லையா, அந்த வாடகை கொஞ்சம் கம்மியாக பாருங்கள். 9,000 ரூபாய்க்கு குறைவாக உள்ள ஒரு வாடகை வீடை பாருங்கள். 3 பேருக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கும். எந்த ஊர்லேயானாலும் ஒரு 6,000 ரூபாயிலேருந்து 7,000 ரூபாய்க்குள்ளே 3 பேருக்கு வந்து போதும், அந்த மாதிரி ஒரு வீடாக பாருங்கள். ஸோ அப்போ உங்களுக்கு ஒரு அமௌண்ட் வந்து வாடகையில் குறையும், அந்த அமௌண்ட்டை நீங்கள் சேர்க்கலாம். அதுக்கப்புறம் இவங்களுக்கு நான் சொன்னேன், நீங்கள் வீட்டிலையே இருக்கீங்க, வேலைக்கு போக முடியாத சூழ்நிலை. ஸோ அப்போ நீங்கள் வீட்டிலையே ஒரு 10-15 பேருக்கு நீங்கள் டியூஷன் சொல்லி கொடுங்க. டியூஷன் எடுத்திங்கன்னா அதில் வர வருமானத்தை நீங்கள் சேமிக்கலாம். அது போக உங்கள் கணவர் உங்ககிட்ட தராரு இல்லையா, அதாவது வாடகை பணம் போக மிச்சம் இருக்கக்கூடிய பணத்தில் அந்த 6,000 தான் வந்து நீங்கள் மளிகை சாமான் காய்கறி அப்புறம் வந்து பால் கொடுக்குறீங்க. இதுக்கே அது 3 பொருளுக்கே நீங்கள் ஒரு பட்ஜெட் போடுங்க. காய்கறிக்கு இவ்வளோ செய்யணும், மளிகை சாமானுக்கு இவ்வளோ ரூபா, பாலுக்கு இவ்வளோ ரூபா, மிச்சம் கொஞ்சம் அமௌண்ட்டை மிச்சம் பண்ணணும் அப்படின்னு ஒரு பட்ஜெட் போடுங்க. எவ்வளோ செலவாகுங்கிறத போட்டு கொஞ்சம் சிக்கனமாக இருந்தீங்கன்னா அதில் கொஞ்சம் பணம் சேர்க்கலாம். இது மட்டும்தான் இவங்களோட கையில் இருக்குது.
இந்த மூணு விஷயந்தான் அவங்க கையில் இருக்கக்கூடிய பவர். அப்போ அதை நீங்கள் யூஸ் பண்ணி உங்களால் வந்து எவ்வளோ சேமிக்க முடியுமோ சேமிங்க அப்படின்னு தான் நான் சொல்லியிருந்தேன். பட் எந்த பட்ஜெட்டுமே நான் அவங்களுக்கு போடலை, ஏன்னா அது அவங்களோட குடும்ப சூழ்நிலை. ஒரு நாளைக்கு எவ்வளோ பால் ஆகும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். ஒரு மாதத்துக்கு என்னென்ன மளிகை சாமான் வாங்கணுங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். இப்போ நம்ம எங்கள் வீட்டில் ஒரு பொருள் வாங்குவோம், அவங்க வீட்டில் அந்த பொருள் வாங்க மாட்டாங்க. ஸோ அதனால் அது அவங்களோட இஷ்டத்துக்கு நம்ம விட்டாச்சு. ஸோ அவங்க இந்த மாதிரி பட்ஜெட் போட்டு ஃபேமிலி ரன் பண்ணுங்கள் மூணு விஷயத்துக்கு. அவங்க ஹஸ்பண்ட் மற்ற செலவை பார்த்துறாரு, ப்ளஸ் குழந்தைக்கு ஃபீஸை கட்டிடாருங்கிறப்ப இவங்களுக்கு பெரிய லெவலில் டென்ஷன் இருக்காது. இந்த மூணு செலவுக்கு ஒரு ஸ்பிளிட்டை போட்டு அதை சிக்கனமாக கொண்டு போங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ரொம்ப சிம்பிளாக தான் நான் அவங்களுக்கு ரிப்ளை பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க இப்போ ஒரு 7-8 மாதத்துக்கு முன்னாடி மெயில் பண்ணியிருந்தாங்க. நான் இப்போ தான் வந்து ஒவ்வொரு சக்ஸஸ் ஸ்டோரியாக படித்து உங்களுக்கு வீடியோவை போட்டுட்டு வரேன். ஸோ அவங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா மாதம் 10,000 ரூபாய்க்கிட்ட சேமிக்கிறாங்க எப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். என்ன ஃபஸ்ட்டு பண்ண விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க வந்து அந்த 9,000 ரூபா வாடகை வீட்டை வந்து ஆக்சுவலாக அந்த ஓனரே காலி பண்ண சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க தேடி பார்த்துருக்காங்க 7,000 ரூபாய்க்குள்ளே வீடு வேணும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் தேடி பார்த்தா ஒரு 6,500 ரூபாய்க்கு சூப்பரான வீடே வந்து அவங்க இப்போ ரீசெண்டாக அவங்க குடியிருந்தாங்க இல்லையா அந்த வீட்லேருந்து ஒரு 4-5 வீதி தள்ளியே கிடச்சிருச்சான். ஸோ அவங்க ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க, நாங்கள் இவ்வளோ நாள் 9,000 ரூபா கொடுத்துட்ருந்தோம், இப்போ இருக்கிற அதே அளவு வீடே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஒரு 5 விதி தள்ளி பட் ஆனால் மாடியில் கிடச்சிருக்கு. பரவாயில்ல, இதில் வந்து அவங்களுக்கு ஒரு 2,500 ரூபா மிச்சமாகுது. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நானும் சொல்ல, இப்போ வீடு வாடகைக்கு தேடுறீங்கன்னா எவ்வளவு குறைக்க முடியுமோ குறைங்க. ஒரு ஏரியாவுக்குள்ளே பார்க்குறீங்கன்னா அந்த ஏரியாலே இருக்கும். இப்போ என்னோடய நானும் என் ஃப்ரெண்டும் ஒன்றா வீடு வாடகைக்கு பார்த்தோம் திருச்சி வந்த போஸ்டில். எனக்கு பார்த்திங்கன்னா 8,000 ரூபாய்க்கு வீடு கிடச்சிச்சு. என் ஃப்ரெண்டு இல்லை இன்னும் சிக்கனமாக வேணும், இன்னும் கொஞ்சம் கம்மியாக பார்க்கணும், பெஸ்ட்டாகவும் பார்க்கணும், அங்கங்கிட்டு தேடி 6,000 ரூபாய்க்கு ஒரு வீடு பார்த்துருக்காருங்க. எங்கள் வீட்டை விட பெரிய வீடுங்க, செம்மையாக இருக்குது. அப்போ நான் இன்னும் கொஞ்சம் சிரமப்பட்டு கொஞ்சம் தேடணும், சீப் அண்ட் பெஸ்ட்டாக தேடணும், ஓனர்கிட்ட பேசணும், இதெல்லாமே வந்து இருக்குது. அப்படியெல்லாம் பண்ணால் தான் நம்மளால் பணத்தையும் மிச்சம் பண்ண முடியும். பார்த்திங்கன்னா நாங்கள் 8,000 ரூபாய் 2,000 ரூபாய் கம்மி, எங்கள் வீட்டோட பெரிய வீடு பட் ஆனால் மாடியில் செம்மையாக வீடு இருக்குது. அது மாதிரி தான் இவங்களுக்கும் சூப்பராக ஒரு வீடு வந்து 6,500 ரூபாய்க்கு கிடச்சிருக்கு. இதில் ஒரு 2,500 ரூபா மாதம் மாதம் அவங்களுக்கு மிச்சம் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி இவங்க புது வீட்டுக்கு போயிட்டு டியூஷன் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. 2 பேர் 3 பேர் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக டியூஷனுக்கு வந்து இப்போ 12 பேர் படிக்கிறாங்களாம். 12 பேருக்கு இவங்க டியூஷன் எடுக்கிறாங்க. இந்த டியூஷன் எடுக்கிறது மூலமாக இவங்களுக்கு பார்த்திங்கன்னா 6,000 ரூபாய் வருமானம் கிடைக்குது. ஸோ நம்ம நிறைய பேர் வந்து படிச்சுட்டு வீட்டில் இருப்போம், சில சூழ்நிலைகளால் முக்கால்வாசி லேடிஸ்க்கு குழந்தைங்களை கவனிக்கணும், ஹஸ்பண்டை கவனிச்சுக்கணும், ஆனால் படிச்சிருப்பாங்க. அவங்களோட படிப்பு மறந்து போகாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யலாம், வீட்லேயே டியூஷன் எடுக்கலாம், ரொம்ப பெஸ்ட்டு. நம்ம படித்த படிப்பை மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறப்ப நமக்கு அப்டேட் ஆகும், எப்படினாலும் பசங்களுக்கு நம்ம வீட்டில் உட்காந்து சொல்லிக் கொடுக்கணும். ஸோ அப்போ பார்த்திங்கன்னா 12 பேர் வராங்களாம், இன்னுமே இப்போ அதிகமாக வராங்களாம். ஆனால் இதுக்கு மேலே அவங்க வீட்டில் இடம் இல்லை, இன்னொன்று ஓரளவுக்கு தான் ஸ்ட்ரெயின் பண்ண முடியும் அப்படின்ட்டு 12 பேரோடு அவங்க நிறுத்திக்கிட்டாங்களாம். இது மூலமாக அவங்களுக்கு இப்போ 6,000 ரூபா வந்து வருமானம் கிடைக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மினிமம்மே இப்போ நான் இருக்கிற ஏரியாலலாம் 1,000 ருபீஸ் 1,500லாம் கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க ஒரு ஆளுக்கே. இவங்க பார்த்திங்கன்னா ரொம்ப மினிமமாக 500 ரூபாய்க்கு தான் டியூஷன் எடுக்கிறாங்க, ஒரு ஆளுக்கு 500 ரூபாய்க்கு தான் எடுக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க அந்த லெட்டரில். அது மூலமாக பார்த்திங்கன்னா 6,000 ரூபா கிடைக்குது. இப்போ ஒரு 6,000 ரூபா இவங்களுக்கு வருமானம், அது அப்படியே சேமிப்பாகவும் வந்து மாறுது. நிறைய பேர் வந்து இப்போ வேலைக்கு போகிறதுனால பசங்களை கவனிக்க முடியல. ஸோ அதனால் வீட்டிலேயே ஹோம் டியூஷன் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக வந்து பசங்களை சேமிப்பாங்க, இது நமக்கு ஒரு வருமானமாகவும் கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி அழகாக பட்ஜெட் போட்டிருக்காங்க. அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, மளிகை சாமானுக்கு 3,000 ரூபா, காய்கறிக்கு 1,000 ரூபாய், பாலுக்கு ஒரு 1,200 ரூபா, இந்த மாதிரி ஸ்பிளிட்டை போட்டாங்க அந்த 6,000த்துக்கு. ஏன்னா வாடகை 9,000 நினச்சி 6,500 கொடுத்து அந்த 2,500 ரூபா அவங்க சேமிச்சிடுறாங்க. மிச்சம் இருக்கக்கூடிய 6,000த்துக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க, அழகாக பட்ஜெட் போட்டாங்க. ஆக அதில் தான் மிச்சம் ஆகிடுக்க 2,500 ரூபான்னு இதை சேர்க்காமல் அவங்க 9,000னு நினச்சிக்கிட்டு அந்த 2,500 ரூபா சேர்த்துட்டாங்க. மிச்சம் அந்த 6,000த்துக்கு 5,200 ரூபாய்க்கு வந்து பட்ஜெட் போட்டுட்டு 800 ரூபா அழகாக சேமிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த 800 ரூபாங்கிறது குறைந்தபட்ச சேமிப்பான். இவங்க சொல்கிறாங்க முதல்லலாம் வந்து எப்படி காசு போதுன்னே தெரியாது, இப்போ நான் நல்ல வீடியோஸ் பார்த்து சிக்கனமாக எது தேவையோ அதெல்லாம் வாங்க ஆரம்பிச்சு
இந்த 3000 ரூபாய் 1000 ரூபாய் 1500 இப்படி மூணு கவரில் பிரித்து வச்சுருவேன். பாலுக்கு வந்து இப்படி கரெக்டாக போயிடும் போல். மற்றபடி காய்கறி மளிகைகள்லாம் இன்னுமே கூட நான் வந்து மிச்சம் பண்ணுவேன். இன்னும் 200 ரூபாய் 100 ரூபாய் வரைக்குமே நான் மிச்சம் பண்ணுவேன். பட் மினிமம் 800 ரூபா மிச்சம் பண்ணிடுவேன். 800 ரூபாய்க்கு குறையாமல் வந்து குறையாது என்னோட சேமிப்பு அப்படிங்கிறாங்க. அப்போ மொத்தமாக இவங்களோட மாத சேமிப்பு பாருங்கள். வாடகையிலேருந்து மிச்சம் பண்ண தொகை 2500 ரூபாய். டியூஷன் மூலம் கிடைக்கக்கூடிய வரவு வந்து 6000 ரூபாய். இப்போ பட்ஜெட் போட்டு அதில் ஒரு 800 ரூபா சேமிச்சிடுறாங்க மினிமம். ஸோ 800 ரூபாய்க்கு மேலே தான் சேமிக்கிறாங்க இல்லையா, 800 ரூபாய்க்கு கம்மியாக இல்லை. ஸோ அப்போ மொத்தமாக 9300 ரூபா வந்து மாதம் சேமிக்கிறாங்க. ஸோ இது வரைக்கும் பார்த்திங்கன்னா முன்னாடி அவங்க நிலமை மாத கடைசியில் பணமே இருக்காது, தேவையில்லாத பிரச்சனைகள் உண்டாகிட்டு இருக்கு. இப்போ பாருங்கள் கொஞ்சம் வந்து சில மணி மேனேஜ்மெண்ட் டிப்ஸை ஃபாலோ பண்ணோன்னு மாதம் வந்து 9300 ரூபா கிட்டத்தட்ட 10000 ரூபா கிட்ட சேமிக்கிறாங்க ஒவ்வொரு மாதமும். ஸோ இந்த லெட்டரை படிக்கிறப்பே ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. நம்மளும் சில சில மணி மேனேஜ்மெண்ட் டிப்ஸை சில சிக்கனங்களை நம்ம கடைப்பிடிச்சு நம்மளால் எவ்வளவு இன்னும் கொஞ்சம் சேமிக்க முடியுமோ நம்மளும் அந்த மாதிரி சேமிக்கலாம், நம்மளாலையும் முடியும் ஃப்ரெண்ட்ஸ். இதோட இந்த வீடியோவை இங்கே முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரீ டைமில் நம்ம சேனலில் இருக்கக்கூடிய மற்ற வீடியோஸையும் பாருங்கள். அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.